வணக்கம். இது உங்கள் நியூஸ்18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையின் தாழ்வான பகுதிகளில் மூன்றாவது நாளாக வடியாத வெள்ளம். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் வீட்டுக்குள் முடங்கிய அவலம். மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை மூன்றாவது நாளாக நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாதிப்பு சரியாகும் வரை அம்மா உணவகங்களில் இலவச உணவு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தாலேயே சென்னையில் பெருவெள்ளம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மழைநீர் வடிகால் அமைப்பதிலும் அதிமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு. முறைகேடு என்பது அவதூறு என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தொடர் கனமழை, ஆறுகளில் வெள்ளப்பெருக்கால் தண்ணீரில் தத்தளிக்கும் பயிர்கள். நீர்வரத்து குறைந்ததால் மேட்டூர் அணையில் நீர்த்திறப்பு 17,000 கனஅடியாக குறைப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். 9 மாவட்டங்களில் மேலும் 2 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. வரத்து குறைவால் தக்காளி விலை கிடுகிடுவென்று உயர்ந்து 120 ரூபாயை தொட்டது. அத்தியாவசிய காய்கறிகளின் விலையும் கணிசமாக அதிகரிப்பு. மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியத்திற்கு பத்ம விபூஷன் விருது. பாடகி சித்ரா, பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா உள்ளிட்டோருக்கும் விருது பெற்றனர். இயற்கை விவசாயி பாப்பம்மாளுக்கு கீழே இறங்கி வந்து விருதளித்து கௌரவித்தார் குடியரசுத் தலைவர்.